இரண்டாயிரத்து 30 ஆண்டிற்குள் தமிழகத்தின் பொருளாதாரத்தை 1 trillion அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்பதே தங்கள் இலக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மகேந்திரா சிட்டியில் 1,100 கோடி ரூபாய் முதலீட்டில் 14,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் பெஹட்ஷான் என்ற தொழிற்சாலையை திறந்து வைத்து உரையாற்றிய முதல்வர் உலக புகழ்பெற்ற பிராண்ட் ஒன்று தமிழகத்தில் தயாராவது நமக்கு கிடைத்த பெருமை என்று குறிப்பிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை பெண்கள் பாதுகாப்பாக பணிபுரியும் சூழல் நிலவுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தொழில் துவங்குவதற்கு உகந்த சூழல் நிலவுவதாகவும் எனவே தைவான் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே மனித உயிர்களை காக்க இரத்த தானம் செய்ய முன்வருமாறு தமிழக மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினத்தையொட்டி முதலமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இரத்த தானத்தின் மூலம் விலைமதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்றுவது புனிதமான செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமையுடன் இரத்த தானம் செய்வோம், ஒருங்கிணைந்த முயற்சியுடன் உயிர்களை காப்போம் என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 18 வயது முதல் 65 வரையுள்ள ஆரோக்கியமான அனைவரும் 3 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த தானம் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார். ரத்தம் தேவைப்படும் நோயாளிகளுக்கு எளிதில் ரத்தம் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இரத்த தானம் செய்வோரின் விவரங்கள் அடங்கிய கணினி மயமாக்கப்பட்ட பதிவேடும் புதிய செயலியும் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.